நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் சேனல். சிந்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா M10, அது பார்த்தீங்கன்னா அட்டாக் அண்ட் டைட்டன் M10 பார்த்தீங்கன்னா நான் எடுத்து காமிக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுக்கல, என்னால் பார்த்தீங்கன்னா அந்த சர்வருக்குள்ளே போனாலும் எனக்கு அவ்வளோ டைமண்ட்லாம் டாப் அப் பண்ணலாம் முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைமண்டில் எடுக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறை டைமண்ட் தான் செலவாகும். வரும் நான் எதுக்கு டைட்டன் அப்படின்ற எல்லாம் வரலன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோவில் சொல்லிட்டேன். நேற்று வீடியோ அண்ட் முந்தைய நேற்று வீடியோ OB27 ஃபுல் அப்டேட்ஸ் வந்து பார்க்கலன்னா போய் பார்த்து தந்துருங்க. அண்ட் இது எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து இது வந்திருக்க ஈவெண்ட்டே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு ஈவெண்ட் தான். காசை நல்லா பிடுங்கும். என்ன ஈவெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோல் த டைஸ் தான். இதில் தான் பார்த்தீங்கன்னா டிராபிக்கல் M10 எடுத்து பார்த்தீங்கன்னா சாரி டிராபிக்கல் M1887 அடுத்து இந்த ரேப்பர் அண்டர் வேல்ட் இருக்கலாம் ரோஸ் கலர் அதுவும் பார்த்திங்கன்னா இதில் தான் வந்தது. அந்த ஷார்ட் கன் ஸ்கின்லாம் இவருக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பின்லேயே பார்த்திங்கன்னா அந்த டோக்கன் கொடுத்துட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏர் ட்ராப் தான், நம்ம கேமுக்குள்ளே இருக்க ஏர் ட்ராப் தான் இவங்களுக்கு வந்து டோக்கனாக வச்சுருக்காங்க. 4 டோக்கன் இருந்தால் பார்த்திங்கன்னா அந்த ஒரு அட்டாக் அண்ட் டைட்டானியம் டேனை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துடலாம். வேறு லெவல் தான் பார்த்திங்கன்னா இதுக்கு 5 ஸ்பின் பண்ணதுக்கு 80 டைமண்ட் கேட்காங்களா, நம்மளுக்கு எவ்வளோ கேட்க போகிறாங்கன்னு தெரில. எவ்வளோ கேட்டாலும் அப்படியும் டைமண்ட் செலவாயிரும். கிட்டத்தட்ட ஒரு 1000 டைமண்ட் வச்சுருந்தா எடுங்க. என் ஃப்ரெண்டுக்குலாம் ஆனால் அந்த ரோஸ் கலர் M1887 இருக்குல்ல அதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500-600 டைமண்ட்லேயே கிடச்சிட்டேன் அவனுக்கு. வேறு லெவல் லக்கு தான் இது. பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் வேறு லெவலில் 2 டோக்கன் கிடச்சிருக்கு, அற்புதம். இன்னும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டோக்கன் தான் கிடைக்கணும். அப்படியானா அந்த ஸ்கின்னை பற்றி சொல்கிறேன், அவ்வளோ டைமண்ட் செலவு பண்ணி இந்த ஸ்கின்னை எடுக்கணுமா அப்படின்னு கேட்பீங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒர்த்தான ஸ்கின்னு தான். ஏன்னா இந்த OB26 அப்டேட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த M10 பவரை போட்டுனாங்க. அதோட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டபுள் டேமேஜ் ஒரு ஆர்மர் பெனிட்ரேஷன் வேறு கொடுத்துருக்கானோ அவ்வளோதான். ஷார்ட்கன்லாம் அந்த 2 புல்லட் ஷார்ட்கனுக்கு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் டஃப் கொடுக்கும். ரூம் மேட்சஸ் அதிகமாக விளையாடுறவங்க பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் இதை எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த M10 ஸ்கின் வச்சுருந்தாலும் இந்த மாதிரி ஒரு M10 ஸ்கின் பார்த்திங்கன்னா இனி வருமானு தெரில. அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்கின்னு தான். ஆர்மர் பெனிட்ரேஷன் வேறு இருக்குது. வெஸ்ட்டுலாம் போடலன்னு பண்ணிட்டீங்கன்னா ஒரே அடி தான் கிழித்து தூர் எரிஞ்சிடும். அவ்வளோ சூப்பரான ஒரு ஷார்ட் கன் தான் அந்த M1887க்கே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஒரு டஃப் கொடுக்கும். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மான ஒரு சூப்பரான ஒரு ஸ்கின்னு தான். அதனால் பார்த்திங்கன்னா எல்லாருமே எடுத்து வச்சுக்கோங்க. எவ்வளோ டைமண்ட் ப்ரோ ஆகும்னு கேட்டிங்கன்னா இவருக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2000 டைமண்ட் கிட்ட ஆயிருக்குன்னு நினைக்கேன். நம்மளுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு தெரில. இவருக்கு பார்த்திங்கன்னா லக்கு ஒரே இதில் பார்த்திங்கன்னா 2 டோக்கன் கொடுத்துட்டாங்க, அதுவும் பார்த்திங்கன்னா சூப்பர் தான். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 டைமண்ட் ஆகும். எல்லோரும் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்கின் தான். நம்மளுக்கும் இதே ஈவெண்ட்டில் வருமானு கேட்டிங்கன்னா நம்மளுக்கும் இதே ஈவெண்ட்டில் தான் வரும். மித்த ஈவெண்ட்லலாம் வராது. ஏன்னா நம்மளுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஹோலி ஈவெண்ட் போயிட்டுருக்கு. அடுத்த வெப்பன் ட்ரையில் கூட வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அடுத்த வெப்பன் ட்ரையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து M14 ஈஸ்டர் ஈவெண்ட் பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிரும். அதனால் பார்த்திங்கன்னா M14 தான். இன்னும் பார்த்திங்கன்னா இவருக்கு 4 டோக்கன் கிடைக்கலையா, நான் பட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன். இவருக்கு வந்து கிடைக்கவே இல்லை இன்னும். இவர் பார்த்திங்கன்னா 20 ஸ்பின்னு 80 ஸ்பின்ட்டு மாற்றி பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்களும் அப்படியே பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரேடியாக இது பண்ணிட்டே போயிடாதீங்க, 80 போயிடாதீங்க, 20 பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ணுங்கள். இன்னும் பார்த்திங்கன்னா இவர் கிடைக்கல. ஸ்கின்னு பொறுத்தளவுலாம் வேறு லெவல் ஸ்கின்னு கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் இருக்கணும். அவ்வளோ நல்ல ஸ்கின்னு தான். இன்னும் இவர் கிடைக்கல. என்னப்பா இது இவ்வளோ நேரம் ஆக்குதிங்க. அந்த கிடச்சிட்டுங்க, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கிடச்சிட்டு இந்த ஒரு ஸ்கின்னை பார்த்திங்கன்னா எஃபெக்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அண்ட் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே இருக்க வேண்டிய ஒரு ஸ்கின்னு தான். இதை பார்த்திங்கன்னா இப்போ ரெடியும் பண்ணியே அவர் காமிச்சிடுவார். இதோட எஃபெக்டை பார்த்திங்கன்னா நான் காமிச்சிருந்தேன். டபுள் டேமேஜ் ஒரு ஆர்மர் பெனிட்ரேஷன். மைனஸ் வந்து என்னென்னு தெரில, எனக்கே வந்து என்ன மைனஸ்ன்னு தெரில. அதையும் பார்த்திங்கன்னா பார்த்துடலாம். ஒரு சூப்பரான ஒரு ஸ்கின் தாங்க. கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா ஒரு 1000 டைமண்ட் 1500 டைமண்ட் வந்து ஆகும். அதனால் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க இஸ் வீடியோ. பாய். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.